திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றும் இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அங்கு வல்லுநர் குழுவினர் ஆய்வு செய்தனர். சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக வட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. அதில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மலையின் கிழக்கு பக்கத்தில் வாவுசி நகர் பகுதியில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகள் புதைந்தது. 7 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் கொப்பரை வைக்கும் இடத்தில் 400 அடிக்கும் மண் சரிவு ஏற்பட்டதாகவும், அரைமலை பகுதியில் இருந்து சுமார் 600 அடிக்கு கீழ் இந்த சரிவு ஏற்பட்டதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில், திருவண்ணாமலை மகாதீபத்தின் போது பக்தர்களை வெளியேற அனுமதிக்கலாமா என ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டது. சுங்கத்துறை ஆணையர் சரவணன் வேலுசாமி தலைமையில் 9 பேர் கொண்ட குழு திருவண்ணாமலை மீது ஏறி ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த குழுவில் மண் இயக்கவியல், அடித்தள பொறியியல் துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஆய்வின் முடிவுகளுக்கு பிறகே திரு கார்த்திகை தீபத்தின் போது 2500 பக்தர்கள் மலையேற அனுமதி அளிக்கப்படுவது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார்.